தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. திருச்சியில் 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக தன்னை வீட்டில் அடைத்து வைத்ததாக மாலதி என்பவர் போலீசாரிடம் நாடகமாடியுள்ளார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன், இது குறித்தான கூடுதல் விவரம். வாங்கிய கடனுக்காக 2 மாதமாக வீட்டில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய சினிமா திரைநடிகரின் மனைவியை வந்து நேற்று முன்தினம் வந்து போலீசார் மீட்ட சம்பவத்தில் தற்பொழுது திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது மீட்கப்பட்ட அந்த சினிமா துணை நடிகரின் மனைவி வந்து பலரிடம் 20க்கும் மேற்பட்டவர்களிடம் பல லட்சம் பணம் பெற்றுள்ளதாக அவர் விசாரிக்கும் போது மீட்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கும் போது பல்வேறு நபர்கள் வந்து புகார் அளித்தனர். தற்பொழுது வந்து இந்த வழக்கில் வந்து திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் ஆடிட்டர் ஒருவரிடம் வந்து 1,88,00,000 மோசடி செய்ததாக குற்றப்பிரிவு திருச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசார் இப்பொழுது மாலதியை கைது செய்து அவருடன் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டு விசாரிக்கும் போதே வந்து 20க்கும் மேற்பட்டோர் தங்களிடம் வந்து 6 லட்சம் முதல் வந்து பல லட்சம் வந்து எங்களிடம் மோசடி செய்து பல்வேறு சினிமா படம் எடுப்பதாகவும் ரியல் எஸ்டேட்டில் தொழிலில் வந்து தங்கள் பணத்தை போட்டால் அதிக அளவு வட்டி வருவதாகவும் ஆசீர்வாதத்தை கூறி எங்களிடம் பணம் பெற்றார் என கூறியப்பட்ட நிலையில் சுமார் 10 கோடிக்கு மேல் இந்த மோசடி சம்பவத்தில் இந்த மாதிரி என்பவர் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்பொழுது வந்து அந்த மோசடி சம்பவத்தில் ஒரு வழக்கில் வந்து சினிமா துணை நடிகரினுடைய மனைவி வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவருடன் தொடர்ந்து விசாரணை பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் மேலும் பலர் வந்து புகார் அளித்து வரும் நிலையில இன்னும் பல வழக்குகள் அந்த சினிமா துணை நடிகர் மனைவி மீது பாயும் என தெரிகிறது. மாதிரி இளவரசன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.